வணிக ரீதியில் தாய்ப்பால் விற்பனை செய்வது குற்றம் என்றும் அப்படி விற்பனை செய்தால் 100% நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் செலினா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். மாதவரம் பகுதியில் தாய்ப்பாலை முறையாக விற்பனை செய்யாமல் விற்பனை செய்யப்பட்டதாக குற்றம் எழுந்திருந்தது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் நம்மிடம் இணைந்திருக்கிறார். உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், இப்போ நம்ம அரும்பாக்கத்தில் ஆய்வு பண்ணியிருக்கோம். இங்கே எத்தனை இந்த தாய்ப்பால்கள் அந்த இது வந்து நம்ம கைப்பற்றியிருக்கோம். அதே மாதிரி இவங்க மேலே என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கோம் சார்? இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்றைக்கி அரும்பாக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 380 பாட்டில் ஆஃப் தாய்ப்பால் வந்து கைப்பற்றிருக்கோம். ஒரு 800-900 சேசட் ஆஃப் தாய்ப்பால் வந்து பவுடர் ஃபார்மில் விற்றுருக்காங்க, அதையும் நம்ம இப்போ கைப்பற்றிருக்கிறோம். ஸோ இந்த தைப்பற்ற பொருட்கள் எல்லாமே வந்து நான் மாதிரி சாம்பிள் வந்து நம்ம லேபுக்கு அனுப்புகிறோம். அந்த லேபில் வந்து ரிசல்ட் வந்து 1 or 2 days ப்ரையாரிட்டியில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதை கேட்டுட்டு அந்த லேபின் அது வந்து அன்சேஃப் அப்படி இன்னும் வந்தது அப்படின்னா இவங்க மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? தாய்ப்பாலை வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு அரசு சொல்லியிருந்தும் கூட இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது மாதிரி வேறு ஏதேனும் இடங்களில் நடவடிக்கை எடுக்க போகிறோமா? அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக நம்ம கொடுக்க இருக்கோம் சார்? தமிழக அரசு வந்து கிளியராக சொல்லியிருக்கோமா, இந்த வந்து தாய்ப்பால் வந்து விற்பனை செய்யக்கூடாது. 1 ரூபாய் கொடுத்து நீங்கள் தாய்ப்பால் வாங்கினீங்கன்னா அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இது முதற்கட்டமாக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ ஏன்னா நாங்கள் உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக 18 குழுக்கள் வந்து நாங்கள் ஆரம்பித்து இந்த மாதிரி சென்னை முழுக்க நாங்கள் வந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். எங்கெங்கெல்லாம் விற்றுட்டுருக்காங்கன்னு இவங்க வந்து எங்கே ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா வந்து கர்நாடக மாவட்டத்துலேருந்து ஒரு பிரபலமான நிறுவனத்திலேருந்து வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துக்கும் வந்து நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம். இதோட எப்படி அவங்க வந்து சேகரித்தாங்க என்னன்றது, ஏன்னா இவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட இவங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருள் எல்லாம் சீஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து நாங்கள் வந்து அந்த கம்பெனிக்கே நாங்கள் அனுப்ப போகிறோமா? மேலும் என்னென்ன இடங்களில் நம்ம ஆய்வு பண்ண போகிறோம்? இதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஏதாவது தகவல் கிடச்சிருக்கா, வேறு எங்கேயும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத தகவல் கிடைச்சிருக்கா சார்? ஆமாம், நிறைய இடத்துல கிடச்சிருக்குமா, ஏன்னா 2 நாளாக நாங்கள் வந்து நாங்கள் சீக்ரெட்டாக தான் இந்த எல்லா இடத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் குழுக்கள் போய் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே நாங்கள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா லிஸ்ட் எடுத்துருக்கிறோம், அது பிரகாரம் எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை முழுவதுமே தாய்ப்பால் இது போன்ற விற்பனை என்பது செய்யப்படுகிறதா என்பது தொடர்பான தொடர்ச்சியான ஆய்வுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட இருப்பதாகவும் தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிஷாந்துடன் செய்தியாளர் ஷெலினா.